சாந்தி. 26/6/1969 சொல்லப்பட்ட அவ்வக்த முரளியை பற்றி நாம் சிந்தனை செய்யலாம். இந்த முரளியில் பாப்தாதா முக்கியமாக குரு மற்றும் ஆசிரியர் ரூபத்தில் என்னென்ன செய்கிறாருன்றதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. மேலும் தடைகளை தகர்த்தெறிய எந்தெந்த சக்திகள் வேணும், அதை எப்படி கொண்டு வர்றதுன்றதை பற்றியும் தெளிவாக்கியிருக்கார். இப்போ படிப்பு முடிஞ்சு ரிவைஸ் கோர்ஸ் நடக்குதுன்றதை பற்றியும் அதை எப்படி படிக்கணுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கார். மேலும் ஆழமான ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கார். வாங்க பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், சிந்தனை செய்யலாம். முரளியின் தலைப்பு கற்றுக் கொடுப்பதற்கான சொரூபம், தனது சொரூபத்தின் மூலமாக கற்றுக் கொடுப்பது. தந்தை யாரை பார்த்து கொண்டிருக்கின்றார்? குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றாரா? இன்று முரளியில் என்ன கேட்டீங்க? நீங்கள் எல்லோரும் யாரை நினைவு செய்கிறீங்க? அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, தந்தை, டீச்சர், சத்குரு. பாப்தாதாவும் குழந்தைகளை மட்டும் இல்லை, மூன்று சம்பந்தங்கள்லேயும் மூன்று ரூபத்துலேயும் பார்க்குறார். எல்லோருமே குழந்தைகள் தான், ஆனாலும் ஆசிரியர் ரூபத்தில் என்ன பார்க்குறாரு? வரிசை கிரமமான மாணவர்களை பார்க்குறார். மேலும் குரு ரூபத்தில் யாரை பார்க்குறாரு தெரியுமா? வரிசை கிரமமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை பார்க்குறார். யார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ, மேலும் யார் இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்களோ, ரெண்டு தரப்பினரையும் பார்க்குறார். முக்கியமாக எதை ஃபாலோ பண்ணணும்? குரு ரூபத்தில் என்ன படிப்பு கொடுக்குறாரோ அதில் முக்கியமாக எதை ஃபாலோ பண்ணணும்? குரு ரூபத்தில் முக்கியமாக எதை ஃபாலோ பண்ணணும்? அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நினைவு யாத்திரை. நினைவு யாத்திரைன்றது ஒரு சாதனம், ஆனால் அதை கூட எதுக்காக செய்ய வைக்கிறாரு? மற்றவங்களுக்கு சத்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் என்ன ஃபாலோ பண்ணணும்? நினைவு யாத்திரையும் கூட எதுக்காக சொல்லி கொடுக்கப்படுது? அஷரீரி நிராகாரி விடுபட்டவர் ஆகிறது தான் குரு ரூபத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. நினைவு யாத்திரை கூட சாக்காரத்தில் இருந்தாலும் நிராகாரியாக விடுபட்டவராக மேலும் அசரீரியாகி இருக்கிறதுக்காகவே செய்கிறீங்க. எப்போ நீங்கள் அசரீரியாக ஆவீங்களோ அப்போ தான் குருவோடு இணைந்து போக முடியும். முக்கிய ரூபத்தில் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஆசிரியர் ரூபத்தில் நடிப்பு இப்போ நடந்துட்டுருக்குதா இல்லை முடிஞ்சிடுச்சா? ரிவைஸ் கோர்ஸு டீச்சர் செய்ய வைக்கிறாரா அல்லது தனக்குத்தானே செஞ்சிட்ருக்கீங்களா? அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அவருடைய உதவி இருக்குது. படிப்பு கற்றுக் கொடுக்கல, ஆனால் உதவி செய்கிறார். ரிவைஸ் கோர்ஸுக்காக ஸ்கூலில் லீவு கொடுக்கப்படுது இல்லையா? இது தான் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லப்படுது. டீச்சரோட தொடர்பு இருக்கும், ஆனால் கூட இருக்கிறது இல்லை. கனெக்ஷன் மட்டும் இருக்கும். கனெக்ஷனும் இறுதி தேர்வு வரைக்கும் தான் இருக்கும். ரிவைஸ் கோர்ஸுக்காக டீச்சர் ஒவ்வொரு நேரமும் கூட இருக்கிறது இல்லை. அதனால் இப்போ டீச்சர் தூரத்தில் இருந்தபடியே மேற்பார்வை பார்த்துட்ருக்கார். எந்த இடத்துலையாவது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் கேட்கலாம். ஆனால் சொல்லி கொடுத்த காலத்தில் எப்படி கூடவே இருந்தாரோ அதுபோல் இப்போது கூடவே இருப்பது இல்லை. ரிவைஸ் கோர்ஸில் யார் யார் எவ்வளவு சக்தியோடு எவ்வளவு முயற்சியோடு ஊக்கம் உற்சாகத்தோடு கோர்ஸை முடிச்சிட்ருக்காங்கன்னு இப்போ மேலிருந்தபடியே நல்ல முறையில் பார்த்துட்ருக்கார். மேலிருந்து பார்க்குறதுக்கு காட்சி எவ்வளோ நல்லா தெரியுது. எப்படி இங்கே மேலே கத்தியில் உட்காந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் கீழே உட்காந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? யாராவது இதை விட மேலே உட்காந்து பார்த்தா எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்.
புத்தி பலத்தின் மூலமாக உணர முடியும். என்ன அனுபவமாகுது? இன்னைக்கு அனுபவம் சொல்கிறார். அனுபவத்தை கேட்கறது மற்றும் சொல்கிறதுன்றது பரம்பரை பரம்பரையாக இருந்து வருது. அதனால் வதனத்தில் இருந்துட்டு என்ன அனுபவம் செய்கிறாரு? வதனத்தில் இருந்துட்டே டீச்சர்ன்ற கனெக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால சிலர் மிகுந்த அலௌகீக தன்மையோட பாடத்தை ரிவைஸ் பண்ணிட்டுருக்காங்க. சிலர் நேரத்தை வீணாக்கிட்டுருக்காங்க. சிலர் நேரத்தை வெற்றிகரமானதாக ஆக்கிட்டுருக்காங்கன்றதை பார்த்துட்ருக்கார். நேரத்தை வீணாக்கிட்டுருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது என்ன ஏற்படுது தெரியுமா? கருணை வருது. ஆனாலும் கருணையின் கூடவே சம்பந்தமும் இருக்குது. பிறகு இப்போவே பாபா கிட்ட அனுமதி பெற்று சாக்கார உருவத்தில் போயிட்டு அவங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்தணும்னு உள்ளம் விரும்புது. இந்த இடத்துல பாபா பிரம்மா பாபா சொல்கிறார். அப்போ மேலே இருந்து பார்த்துட்ருக்காரு இல்லையா? அப்போ பார்க்கும்போது நேரத்தை வீணாக்குறாங்கன்னு சொல்லும்போது உடனே அப்படியே சாக்காரத்தில் அதாவது சரீரத்தில் போய் அவங்களுக்கு அந்த கவனத்தை சொல்லணும், கவனத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு உள்ளம் விரும்புதுன்றார். ஆனால் சாக்கார ரூபத்தின் நடிப்பு முடிவடைந்து விட்டதே. அதனால் தொலைவில் இருந்துட்டே சகாஷ் கொடுத்துட்ருக்கார். சாக்காரத்தில் பாபா எப்படி சிவப்பு கொடி காண்பிச்சாரோ அதே போலவே வதனத்திலிருந்தும் காண்பிக்கிறார். ஆனாலும் அவ்வக்த ரசனைய அவ்வக்த உதவிய ஒரு சிலர் தான் அடைகிறாங்கன்றது பார்க்கப்படுது. ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணும்போது தடைகள் ஏற்படும்போது அந்த தடைகளை கடக்கிறதுக்காக முக்கியமாக எந்த சக்தி வேணும்? அங்கே உள்ளவங்க சொன்னாங்க சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைக்கும் முன்னாடி என்ன சக்தி வேணும்? தடை ஏற்படுத்துறது எது? மாயைன்னு சொன்னாங்க. தடைகளை எதிர்கொண்டு வெல்லணும் அப்படின்னா முதல்ல பகுத்தறியக்கூடிய சக்தி வேணும், அதன் பிறகு நிர்ணய சக்தி வேணும். இது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குது. இது மாயையா அல்லது யதார்த்தமா, லாபமா அல்லது நஷ்டமா, அல்பகால பிராப்தியா அல்லது சதாகால பிராப்தியா அப்படின்னு எப்போ நிர்ணயம் செய்வீங்களோ அந்த மாதிரி நிர்ணயம் செய்த பிறகுதான் சகிப்புத்தன்மையை நீங்கள் தாரணை பண்ண முடியும். முதல்ல பகுத்தறியணும், அதன் பிறகு நிர்ணயம் செய்யணும். யாருடைய நிர்ணய சக்தி ஷார்ப்பாக இருக்குதோ அவங்க ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாங்க. தோல்வியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய நிர்ணய சக்தி மற்றும் பகுத்தறியக்கூடிய சக்தியை அதிகரிக்கணும். நிர்ணய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக என்ன முயற்சி செய்யணும்? உடனே நினைவு யாத்திரைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் நினைவு யாத்திரைக்கும் பலம் கொடுக்கக்கூடிய ஞானம் அதாவது அறிவு எது? இதுவும் புத்தியில் தெளிவாக இருக்கணும். மொத்தமாக புத்தியில் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் மொத்தத்தில் அங்கங்கே குறை ஏற்பட்டிருக்கு. ஸ்கூலில் சில குழந்தைகள் ஒருத்தர் ஒருத்தர் காப்பி அடித்து மொத்தமாக காமிச்சிடுவாங்க. ஆனால் மொத்தமான கூட்ட எண் எப்படி வந்துச்சு, எப்படி கணக்கிடப்பட்டுச்சு அப்படின்னு டீச்சர் கேட்டால் குழம்பி போயிடுவாங்க. அதே போல் தான் நீங்கள் மொத்தமாக நினைவு யாத்திரைன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அந்த மொத்தத்தை எந்த முறையில் ஏற்படுத்த முடியுன்றத தெரிஞ்சிருக்கணும். நிர்ணய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக முக்கியமாக எந்த விஷயத்தினுடைய அவசியம் இருக்குது? அங்கே உள்ளவங்க சொன்னாங்க விசார் சாகர் மந்தன். விசார் சாகர் மந்தன் அப்படின்னா எண்ணங்கள் என்ற கடலை கடைகிறது. விசார் சாகர் மந்தன் செய்து செய்து கடல்லையே மூழ்கிட்டா என்ன செய்கிறது? பாபா கேட்குறார். சிலர் விசாசாகர் மந்தன் செய்கிறதுக்காக உட்கார்றாங்க. ஆனால் சில அலைகள் கூடவே இழுத்துட்டு போயிடுது. எப்படி சரீரத்தில் ஏதாவது ஒரு சக்தி குறையும் போது சக்தி நிறைந்த உணவு கொடுக்கப்படுது இல்லையா?
அதே போலவே நிர்ணய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக அசரீரி, நிராகாரி மற்றும் கர்மத்தில் விடுபட்ட நிலைன்ற இந்த முக்கியமான உணவை கொடுக்கணும். இது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. நிராகாரி மற்றும் அசரீரி நிலை புத்தி வரைக்கும் இருக்குது, ஆனால் கர்மத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கணும். மேலும் கர்மம் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கணும். அந்த ஒவ்வொரு கர்மத்தையும் பார்த்து மக்கள் இது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது, இது லௌகீகமானது இல்லை, அலௌகீகமானதாக இருக்குதுன்றதை உணரணும். அதனால் நிர்ணய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இது ரொம்ப அவசியமாக இருக்குது. எந்த அளவு இந்த விஷயங்களை நீங்கள் தாரணை செய்வீங்களோ அந்த அளவு தடைகளை கூட அழிக்க முடியும். மேலும் உலகத்தில் வரக்கூடிய தடைகளிலிருந்தும் தப்பிக்க முடியும். படிப்பினை அதிகமாக கிடைக்குது, ஆனால் இப்போ என்ன செய்யணும்? படிக்கக்கூடிய பாடத்தின் சொரூபமாக ஆகணும். படிப்பும் உங்களுடைய சொரூபமும் வேற வேறையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சொரூபமே மற்றவர்களுக்கு படிப்பினையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சொரூபத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு பாடம் புகட்டப்படுது. சில விஷயங்களுக்கு வார்த்தைகளால் படிப்பினை கொடுக்கப்படுறது இல்லை, ஆனால் தன்னுடைய சொரூபத்தால் பாடம் புகட்டப்படுது. அதனால் இப்போது படிப்பின் சொரூபமாக ஆகி தனது சொரூபத்தின் மூலமாக படிப்பினை கொடுக்கணும். ஞானம் அதிகமாக கிடைச்சிருக்குது. கோர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அது என்னென்னா, இப்போது பாப்தாதா வேறு உடலில் வராரு, எப்படி சாக்கார ரூபத்தின் மூலமாக முரளி சொன்னாரோ அதே போலவே ஏன் நடத்தலை? முன்பு போலவே முரளி நடத்த முடியாதா? ஏன் மொழி மாறியது? ஏன் சொல்லக்கூடிய விதம் மாறியது? இது போல கேள்விகள் நிறைய பேருக்கு வருது. உங்களால் சொற்பொழிவு செய்ய முடியுது அப்படின்னா பாப்தாதாவுக்கு எந்த உடல் மூலமும் முரளியே சொல்கிறது கடினமானதாக இருக்குமா? ஆனால் ஏன் அது போல் நடத்துறது இல்லை? அங்கே இருக்கக்கூடியவங்க சிலர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. எந்த உடல் மூலமாக சொல்லிக் கொடுப்பதற்கான நடிப்பு இருந்ததோ அந்த படிப்புக்கான கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாடம் சொல்லிக் கொடுக்க வர்றது இல்லை. சொல்லித்தரப்பட்ட பாடம் அந்த உடல் மூலமாக முடிஞ்சாச்சு. இப்போது வர்றதே சந்திக்கிறதுக்காகவும் மகிழ்விக்கிறதுக்காகவும் தான் வரார். அடுத்து முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது? அசரீரி கர்மாதீத நிலையை அடைஞ்சு என்ன செஞ்சார்? ஒரு நொடியில் பறவையாகி பறந்துட்டார். சாக்கார சரீரத்திலிருந்து ஒரு நொடியில் பறந்துட்டார் இல்லையா? அதனால் இப்போ படிப்பு முடிவு அடைஞ்சிருச்சு. கூட அழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு காரியம் மட்டும்தான் மீதி இருக்குது. அதனால் இப்போ சந்திக்கிறதுக்காகவும் அவ்யக்த படிப்பு மூலமாக மகிழ்விப்பதற்காகவும் பறக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் வரார். படிப்பினுடைய கருத்துக்கள் இப்போ பாடத்தினுடைய ரூபத்தில் நடக்காது. இப்போது கோர்ஸ் ரிவைஸ் ஆகிட்டுருக்குது. எவ்வளவு கால அவகாசத்தில் ரிவைஸ் செய்து முடிப்பீங்க? எவ்வளவு காலம் வரை கோர்ஸை முடிப்பீங்க? எதுவரை ரிவைஸ் கோர்ஸ் முடிஞ்சிருக்குது? மேலும் எவ்வளவு கால அவகாசம் வேணும்? இதை எல்லோரும் இப்போது நிர்ணயம் செய்யணும். சாக்கார உடலில் இருந்தார் இல்லையா பிரம்மா பாபா? அவருடைய ஒவ்வொரு கர்மாவோடும் ஒவ்வொரு ஸ்திதியோடையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த லட்சியத்தை வச்சு தன்னை சோதிச்சு பாருங்கள். பிறகுதான் எது வரைக்கும் படிக்கணுன்றது தெரிய வரும். இதுபோல் தன்னை ஆராய்ந்து அறியணும், பின்னர் பதில் அளிக்கணும். இதற்கான லட்சியம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கேள்வியும் கொடுக்குறாரு. உங்களுடைய ஹோம்ஒர்க் நடந்துட்டுருக்குது,
எந்த பார்ட் நாடகத்தின்படி நடந்ததோ, அதாவது சாக்கார ரூபத்தில் இருந்தவரை அவ்வக்தமானவராக ஏன் ஆக்குனாருன்றதில் விசேஷ கவனத்தை ஏற்படுத்துகிறார். இதுலேயும் சில ஆழமான ரகசியம் இருக்குது. இதனுடைய ஆழத்தில் போங்கன்னு சொல்கிறார். கடலின் அலைகளில் செல்ல வேண்டியது இல்லை, ஆனால் ஆழத்தில் போகணும், கடலினுடைய ஆழத்தில் போகணும். பிறகு என்னென்ன ரத்தினங்கள் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வாங்க. இதனுடைய ஆழமான ரகசியம் நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்குதுன்றது சிந்திக்கணும். இதில் ஏதோ ஆழ்ந்த ரகசியம் இருக்குது. ரகசியம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடைபெறாது. நல்லது, இப்போது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாரு. நல்லது, ஓம் சாந்தி.